ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது நம்ம எல்லாருக்குமே தி அன்டேம்டு சீரீஸ் பத்தி தெரியும் இல்லையா. சோ அதோட ஸ்பின் ஆஃப் மூவிஸ்ல இதுவும் ஒன்னு. அதாவது அந்த சீரீஸ்ல கிட்டத்தட்ட 4 கிளான்களை வந்து காட்டியிருப்பாங்க. அதுல ஒரு கிளான் தான் நெய் கிளான். அந்த நெய் குலத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் ஒன்னு இருக்கும். அதாவது அவங்க யூஸ் பண்றாங்க இல்லையா ஒரு ஸ்வாட், அதுக்கு தன்னைத்தானே இயக்கக்கூடிய இந்த சோல் பவர்ங்கிறது அதுக்குள்ள இருக்கும். அந்த ஓனர் இறந்ததுக்கு அப்புறமாவும் அந்த வாள்களால திரும்பவும் செயல்பட முடியும். அப்படிப்பட்ட வாள்களை ஓனர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு சிமெண்ட்ரியில வந்து அடைச்சு வச்சிருவாங்க. அப்படி அந்த சிமெண்ட்ரியில அதுங்க வந்து தூங்கிட்டு இருக்கும் போது தெரியாம அங்க திருட போன திருடர்கள் அந்த தூங்கி கிடந்த வாள்களை வந்து எழுப்பி விட்டுறாங்க. இதனால அந்த வம்ச பேருக்கே ஆபத்து வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நெய்க்லானோட தலைவரும் அவரோட தம்பியும் அந்த இடத்துக்கு வந்து போறாங்க. அப்படி வந்து இவங்க போகும்போது அவங்களுக்கு நிறைய ஆபத்துகள் வந்து அவங்களை நோக்கி வரும். அதுல இருந்தாலும் அவங்க தப்பிச்சு கடைசியில அந்த வாளோட ஆத்மாவை அவங்க அடக்குனாங்களா இல்லையாங்கிறத பத்தி சொல்ற கதை தான் தி அன்டேம்டு ஃபேட்டல் ஜேர்னி. சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போறேன் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். படத்தோட ஆரம்பத்துல ரெண்டு திருடர்கள் வந்து நெய் குலத்தோட வம்சத்தையே புதைச்சு வச்ச ஒரு சிமெண்ட்ரிக்கு வந்து போறாங்க. இவங்க எதுக்காக அதுக்குள்ள போயிருப்பாங்கன்னா, இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா மோஸ்ட்லி இந்த சிமெண்ட்ரிக்குள்ள பழங்கால பொக்கிஷமும் நிறைய தங்கங்களும் இருக்கும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அப்படி நினைச்சுதான் இவங்க இந்த சிமெண்ட்ரிக்குள்ளேயே போயிருப்பாங்க. அந்த சிமெண்ட்ரிக்குள்ள ஒரு தடவை நீங்க போனீங்கன்னா ரொம்ப ஆழத்துலதான் அந்த சவப்பட்டிகளை எல்லாம் அவங்க புதைச்சு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து இவங்க போறாங்க. அப்படி இவங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா அங்க 4 சவப்பட்டிகளை வந்து அவங்க பாக்குறாங்க. உடனே ஆர்வத்தோட அதை வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள வந்து தங்க இருக்கும்னு பார்த்தா அதுக்குள்ள வால் தான் இருக்கு. அந்த ஒரு சவப்பட்டியில மட்டும் வால்கள் இல்ல, அங்க இருக்கிற 4 சவப்பட்டியிலுமே வால் தான் இருக்கே ஒழிய தங்கமோ வைரமோ ஏன் மனுஷனோட டெட் பாடி கூட அதுல இல்ல. இது ஏன்னு அந்த சீரீஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்களோட குல வழக்கமே வாள்களை புதைக்கிறது தான். ஆர்வத்தோட இவங்க இங்க வந்திருப்பாங்க இல்லையா, இப்ப இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே வெறுத்து போயிடுறாங்க. அப்ப அதுல இருக்க ஒருத்தன் என்ன பண்றான்னா அந்த சவப்பட்டியில இருக்கிற சில முதுகலை வந்து நோண்டி எடுக்க பாக்குறான். அதே சமயம் இன்னொருத்தன் வேற ஏதாவது பொக்கிஷ கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு சிவரா அவன் தேடி பாக்குறான். அப்படி வந்து இவன் அந்த செவத்தை பாத்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது. அவனை பாக்குறதே ஒரு மாதிரி கண்ட்ரோல் ஆன மாதிரி இருக்குது இல்லையா. இவன் அப்படியே என்ன பண்றான்னா தன்னை அறியாமலே இன்னொரு இடத்துக்கு வந்து போறான். அந்த இடத்துக்கு போனா அதே மாதிரி ஒரு சிவருமே இருக்கும். ஆக்சுவலி அது பாறைகளால ஆனதுதான். அது கிட்ட போன உடனே இவன் அப்படியே பார்த்தா உன்னோட கண்கள் எல்லாம் ஒரு மாதிரி கருப்பா மாறுது. அது மட்டும் இல்லாம இன்னமும் ஒரு மாதிரி, அது மட்டும் இல்லாம அவன் ஏதோ உளறவும் செய்யறான். இது கூடவே அவன் இன்னொன்னையும் பண்றான். என்னன்னா ஒரு வெடி மருந்த எடுத்து அந்த இடத்துல பத்த வைக்கிறான். இப்ப அந்த இடத்துல வெடி வெடிச்ச சத்தம் வந்து இவனுக்கு கேக்குது. இதை பார்த்த உடனே அவனை என்ன பண்றான்னா இவன் என்னதான் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறான். இப்படி அவன் போகும்போது தான் இவன் ஏதோ ஒரு விஷயத்த வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவன் போய் கத்துறான், டே எங்கடா இருக்க, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, உன்னால பாரு இங்க ஒரே புகை மூட்டமா இருக்கு, நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம், நீங்க ஒண்ணுமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு வந்து இவன் சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப அப்படியே கீழே பார்த்தா அந்த இடத்துல சில பிஞ்சு போன உடல் பாகங்கள் வந்து அங்க கிடக்கிறத அவன் பாக்குறான். அந்த கை கால் பாகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜுவல்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். இதை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம். அதை எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம எடுத்துட்டு இருக்கான். இப்படி வந்து அவன் எடுத்துட்டு இருக்கும் போது அவன் மேல ரத்தம் கொட்டுற மாதிரி காட்டுறாங்க. எங்க இருந்துடா இந்த ரத்தம் வந்து சிந்தது அப்படின்னு மேல பார்த்தா மேல ஏதோ ஒண்ணு வந்து மூடுற மாதிரி தெரியுது. அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே அவன் என்ன பண்றான்னா மயந்து போய் அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பாக்கும்போது கால் தடிக்கு கீழே விழுந்தவன் தான். அதுக்கப்புறம் அவனால அங்கிருந்து வெளியில வரவே முடியல. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தூங்கிட்டு இருந்த எல்லா ஆன்மாக்களும் இப்ப முழிச்சிருச்சு. இப்ப அப்படியே கட் பண்ண டைட்டில போட்டு கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சீரீஸ்ல வர்ற மாதிரி நெய் குளத்தை வந்து காட்டுறாங்க. அங்க வந்து வழக்கம் போல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயிற்சி எடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நெய்க்ளானோட லீடர் இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு சிமெண்ட்ரி காட்டுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஸ்வாட் சாக்ரிஃபைஸ் ஹால்னு சொல்லுவாங்க. இப்ப அங்க நடந்த பிரச்சனை வந்து நெய்க்ளானோட லீடருக்கு வந்து தெரிய வருது. உடனே அவர் என்ன பண்றாரு மெயின் ஹாலுக்கு போறாரு. அங்க போய் அவரோட ஜெனரல் கிட்ட என்ன சொல்றாருன்னா ஹூஸ் அங்க இங்க கூட்டிட்டு வாங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால சீக்கிரமா இங்க அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் அவர் கேக்குறாரு, இங்க பாருங்க மாஸ்டர், அது சாதாரண சிமெண்ட்ரில நடந்த ஒரு பிரச்சனை, இதுக்கு எதுக்காக நம்ம செகண்ட் மாஸ்டர் வந்து கூப்பிட்டாகணும், இதுல அவனுக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இவன் வந்து இந்த இடத்தை விட்டு போகும்போதுதான் அந்த இடத்துக்கு மெங்க வரான். இவனை பத்தி தெரியாதவங்க யாருமே இல்ல. இவ அப்படியே இங்க நம்ம ஹூசாங்க காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா ஒரு பெயிண்டிங் வந்து அவன் வரைஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஹூசாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வார் பயிற்சி இதெல்லாத்தையுமே விட இந்த மாதிரி வரையறதுலதான் அவனுக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஜெனரல் ஜோங்ஹை அந்த இடத்துக்கு வராரு. உடனே ஹூசாங்க என்ன பண்றான்னா அவன் பண்ணிட்டு இருக்கிற வேலையை அப்படியே விட்டுட்டு பிராக்டிஸ் பண்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவன் நோட்டீஸ் பண்றான் இவர் பிராக்டிஸ் பண்றதுக்கு வச்சிருப்பாரு இல்லையா ஒரு புக், அது தலைகளா இருக்கும். அதை வந்து திருப்பும் போது அடடே நீ எதுக்காக இப்படி பண்ண, இங்க பாரு நல்ல பெயிண்டிங் உன்னால அழிஞ்சு போச்சு, சரி நீ இப்ப எதுக்காக வந்த அப்படின்னு கேக்கும் போது இங்க பாருங்க மாஸ்டர், பெரிய மாஸ்டர் உங்களை வந்து கூப்பிட சொன்னாங்க, இது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும் போது மறுபடியுமா அப்படி என்ன பிரச்சனை, அந்த சிமெண்ட்ரியில ஒரு பிரச்சனை ஆயி போச்சு, அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நம்ம சரி கட்டி ஆகணும், அதுக்காக தான் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹூசாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல நானா அப்படின்னு அவன் கேக்குறான். அதுக்கப்புறமா உடனே ரெண்டு பேரும் மெயின் ஹாலுக்கு வந்து அவங்க போறாங்க. அந்த இடத்துக்கு ஹூசாங்க வந்த உடனே நல்ல வேலை நீ வந்த, வா உடனே நம்ம கிளம்புவோம், இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த சிமெண்ட்ரியை வந்து நம்ம சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க அண்ணா பத்திரமா போயிட்டு வாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அவன் சொல்றான்.
சொல்றான். இத கேட்ட உடனே நீக்லானோட லீடர் செம்ம காண்டாக்குறாரு. நாம போறோம்னா அதுல நீயும் இருக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சின்ன வயசுல இருந்து நீ எதையுமே ஒழுங்க கத்துக்கல, எதை எடுத்தாலும் நீ பயந்துக்கிற, இப்படி இருந்தா இந்த வம்சத்தை எப்படி உன்னால நடத்த முடியும்? எங்க பாருங்க அண்ணா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, நீங்க சொல்றது உண்மைதான், எனக்குதான் ஒழுங்கா மார்ஷியல் ஆர்ட்ஸ் கூட தெரியாதே, இந்த நிலைமையில நான் எப்படி உங்க கூட வந்து அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை சரி பண்ண முடியும்? எந்த மாதிரி அவன் பேசும்போது இப்பதான் கேக்குறாரு, உன்னோட ஸ்வாட் எங்க அப்படின்னு கேக்கும்போது அப்ப அவன் தங்கிட்டு என்ன சொல்றான்னா, அது வந்து என்னோட ரூம்ல இல்ல என்னோட ட்ரைனிங் ஃபீல்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, பெரிய பெரிய பாடகரோட ஜேட் பெண்டன்ட் எல்லாம் நீ எடுத்து வச்சிருக்க, ஆனா உன்னோட ஸ்வாட உன்னால எடுத்து வைக்க முடியல. நம்ம நெய்க்குளத்தோட வழக்கப்படி எல்லாருமே அவங்க அவங்களோட ஸ்வாட அவங்கவுங்க கையிலேயே வச்சிருக்கணும், அது அவங்களோட உயிர் மாதிரி. ஆனா இது எல்லாத்தையுமே நீ விளையாட்டா எடுத்துக்கிற, உன்னோட அந்த பெயிண்டிங் பிரஷ் கொடு. எதுக்கு அப்படின்னு ஹூசாங் கேக்கும் போது, குடுனா குடு அப்படின்னு அவர் கேக்குறாரு. உடனே ஹூசாங் என்ன பண்றானா, அதை எடுத்து கொடுத்துறான். அத வாங்கின அடுத்த செகண்டே அத ரெண்டு துண்டா உடைச்சு போட்டாரு. இந்த லட்சணத்துல உன்னால எப்படி மாஸ்டரா மாற முடியும் அப்படின்னு அவர் கோவப்பட்டு கேக்கும் போது, ஹூசாங் வந்து செம காண்டாகிறான். உடனே அவன் என்ன சொல்றானா, எப்படி இருந்துதான் ஒருத்த மாஸ்டர் ஆகணும்னா, அப்படி ஒரு பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேக வேகமா போறான். ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன சொன்ன திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு. இதை மெங்கே அவமே பாக்குறான். நம்ம நெய்க்லானோட லீடருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதாவது அவர் கட்டுப்பாட்டை மீறி
அவர் கொண்டு வந்த அந்த ஃப்ளூட் கீழே விழுந்துடும். அந்த ஃப்ளூட்டை பார்த்த உடனே கத்திய வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஃப்ளூட்டை எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி வந்து வாசிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதுல இருந்து வெளிப்படுற அந்த வேவ்ஸ் நேக்லா லீடரை வந்து தேட ஆரம்பிக்குதுங்க. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் அவர் வந்து அந்த வேர்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல இந்த லிவிங் டெட் பீப்புள்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அதுங்க வந்து இவர் எதிர்த்து சண்டை போடும் போது அதுங்க கிட்ட இருந்து அவர் எப்படியோ தப்பிக்கிறாரு. ஆனா அதுங்களும் விடுற மாதிரி தெரியல. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவரோட ஸ்வாட வச்சு அதுங்களை வந்து அட்டாக் பண்றாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவரோட ஸ்வாட வச்சு அதுங்களை அட்டாக் பண்றாரு. ஆனா நம்ம நேக்லானோட லீடருக்கு வந்து ஒரு விஷயம் புரியல, இதுங்க இங்க என்ன பண்ணுதுங்க. இப்ப அப்படியே மெதுவா அந்த இடத்த விட்டு அவரு நம்ம பசங்க இருக்கிற இடத்துக்கு வந்து வராரு. தான் அண்ணனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இப்பதான் நம்ம ஹூசாங்கு நிம்மதியா இருக்கு. ஜோங்கை வந்து கேக்குறான், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே, சரி மிச்சம் இருக்கிறவங்க எங்க. அதுக்கு நம்ம நேக்லான் லீடர் பதில் சொல்லாம நிக்கிறாரு, என்னன்னா கூட போனவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கு காரணம் யாரு, அந்த வேர்களா. அப்பதான் அவர் சொல்றாரு, அதுங்க எல்லாமே லிவிங் டெட் பப்பட்ஸ். அதுங்க இங்க என்ன பண்ணுது அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும் போது இப்ப திரும்பவும் அதுங்க இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி தெரியுது. உடனே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அந்த சிமெண்ட்ரி கிட்ட வந்து ஓடுறாங்க. அந்த இடத்துக்கு அவங்க வந்த உடனே அவங்களோட பவர்ஸ் வச்சு அந்த சிமெண்ட்ரியோட டோரை வந்து அவங்க ஓபன் பண்றாங்க. இவங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்களோட பவர்ஸ் வச்சு அந்த சிமெண்ட்ரியோட டோரை வந்து அவங்க ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண அடுத்த செகண்டே எல்லாருமே அதுக்குள்ள ஓடி போறாங்க. இப்படி வந்து இவங்க அதுக்குள்ள போகும்போது அந்த வேர்களால அந்த டோரை தாண்டி உள்ள வரவே முடியல. அதனாலயே அதுங்க அந்த இடத்த விட்டு போயிருதுங்க. இந்த வேர்களை பத்தி நம்ம லைக்லேண்ட் லீடருக்கு நல்லாவே தெரியும். அதாவது இங்க நடந்த பிரச்சனையாலதான் அதுங்க எல்லாமே அன்பேலன்ஸ்டா இருக்குதுங்க. முதல்ல நம்ம இந்த சிமெண்ட்ரியில இருக்கிற அந்த தடுப்பு வளையத்தை சரி செஞ்சாகணும், இல்லைனா இது இன்னுமே நீடிச்சிட்டு தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலி இங்க மேட்டர் என்னன்னா ஒரு ஸ்வாடோட ஸ்பிரிட் தான் இங்க உலாவிட்டு இருக்கு. அதை வந்து இவங்க எப்படியாவது கட்டுப்படுத்தி ஆகணும். அதனால எல்லாருமே அந்த மெயின் டாம்புக்கு வந்து போலாம் அப்படின்னு வந்து சொல்லி அந்த இடத்துக்கு வந்து அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் காட்டுறாங்க வெளியில அந்த வேர்கள் அந்த சிமெண்ட்ரிய மொத்தமா சூழ பாக்குதுங்க. இப்ப இங்க நம்ம பசங்க முதல் வரைய ஓபன் பண்ணி அந்த இடத்துக்குள்ள வந்து அவங்க போறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே நேக்லானோட லீடர் அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல எல்லாத்திலயுமே நெருப்பெரிய வைக்கிறாரு. அந்த இடத்த பாக்குறக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதாவது அது வந்து ஒரு கேட். அந்த கேட்டை வந்து அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு என்னன்னா இந்த கேட்டை சுத்தி ஒரு மேட்ரிக்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ் இப்ப உடஞ்சு போயிருச்சு. அதனால நாம இதை சரி பண்ணணும்னா கிரீன் டிராகன் இருக்கிற சாம்பர்ஸ்க்கு வந்து நம்ம போயாகணும். இப்ப முதல்ல நாம அந்த மேட்ரிக்ஸ் தான் சரி பண்ணி ஆகணும். அதனால இங்க பாரு ஹூசாங், நாம ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு இந்த டீமை வந்து வழி நடத்தி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க அந்த டாம்புக்கு வந்து போன உடனே அந்த டாம்போட டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். நீங்க அந்த ஃபார்மேஷனை வந்து ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அங்க இருக்கிற சாவிகளை கண்டுபிடிச்சு நீங்க அந்த கேட்டை திறந்து அங்கிருந்து வெளியில வந்தாகணும். இது நடக்கிற நேரத்தப்போ நீங்க எக்காரணத்து கொண்டும் தாமதமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடக்கூடாது. அப்படி நீங்க தாமதப்படுத்திட்டீங்கன்னா அங்கிருந்து வர்றதே நடக்காத காரியமா மாறிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரின்னு வேற வழி இல்ல இல்லையா ஹூசாங்கும் அவங்க அண்ணன் சொல்ற பேச்சு அவர் மீறினாருன்னா திரும்ப அவர் கோவப்படுவாரு, பிரச்சனையில தான் போய் முடியும். அதனாலே சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. அப்படி வந்து இவங்க பிரிஞ்சு போகும்போது நம்ம நைக்லான் லீடர் அந்த சவப்பட்டி இருக்கிற இடத்துக்கு வந்து வராரு. இப்படி வந்து இவர் மெதுவா வரும்போது தான் பாக்குறாரு அந்த சவப்பட்டியில ஒரு சவப்பட்டி ஆக்டிவா இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. உடனே இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு தடுப்பு சுவரை வந்து அவங்க அமைக்கிறாங்க. ஏன்னா என்ன நேரம் வேணாலும் அந்த ஸ்வாடோட ஆன்மா இவங்கள அட்டாக் பண்ணலாம். இவங்க அப்படி அவங்களோட பவர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் போது அந்த இடத்துக்கு அந்த வீருங்க வந்து அவங்கள சுத்தி வளைக்குதுங்க. ஆனாலும் எப்படி அவங்க அதை வந்து உடச்சேறாங்க. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் நம்ம பசங்களை காட்டுறாங்க இல்லையா, இவங்க வந்து அந்த இன்னொரு டாம்புக்கு வந்து வரும்போது நைக்லானோட லீடர் சொன்ன மாதிரியே அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருச்சு. இப்ப ஜோங்க என்ன சொல்றாருன்னா நாம அந்த மேட்ரிக்ஸ் ரீசெட் பண்ணிட்டோம்னா இந்த டோர் நேச்சுரலாவே ஓபன் ஆயிரும். அதனால இப்ப இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா அந்த மேட்ரிக்ஸ் எங்க இருக்கு அதை வந்து எப்படி சரி பண்ணணும் இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஹூசாங் சொல்றாப்ல இங்க நிறைய இந்த காம்ப்ளிகேட்டட் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. எப்படி இருக்கும்போது எப்படி நம்மளால அதை ரீசெட் பண்ண முடியும்? இந்த கிரீன் டிராகன் எங்க இந்த 28 ஸ்டார்ஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் இருக்கும். அப்ப அது எதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கும்? கண்டிப்பா அது நட்சத்திரங்களுக்காக தான் இருக்கும். அதனாலே அவர் என்ன பண்றாருன்னா அந்த கோடை வந்து அவர் பிரேக் பண்ண ட்ரை பண்றாரு. அதை வந்து பிரேக் பண்றதுக்காக அங்க இருக்கிற எல்லா சவப்பட்டிகளையும் அவர் வந்து நகர்த்தி பாக்குறாரு. இவர் அப்படி வந்து அதை டீகோட் பண்ணும்போது அங்க இருந்து அந்த கிரீன் டிராகன் வெளிவரத நமக்கு காட்டுறாங்க. சோ இவங்க நினைச்ச மாதிரியே கிட்டத்தட்ட அதை நெருங்கிட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹூசாங் என்ன சொல்றாருன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நான் கூட கொஞ்சம் பரவாயில்ல போலயே, மத்தவங்க சொல்ற மாதிரி நான் ரொம்ப மக்கும் கிடையாது, என்னாலே எதுவும் சாதிக்க முடியுங்கிறத நான் இப்ப நிரூபிச்சு காட்டிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் அந்த நைக்லான் லீடரும் அவங்களோட சோல்ஜர்ஸையும் வந்து காட்டுறாங்க. இவங்க வந்து அந்த தடுப்பு வளையத்தை வந்து ஏத்தி வச்சுட்டு இருக்கும் போது அந்த வளையத்துக்கு கீழே இருந்து அந்த வேருங்க வந்து அட்டாக் பண்ணுதுங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுங்க வந்து அட்டாக் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கூட வந்து ஒருத்தன அந்த சிவத்துக்குள்ள வந்து அதுங்க இழுத்துட்டு போயிருங்க. அவனால கடைசி வரைக்கும் அதுல இருந்து வெளியில வரவே முடியாது. இப்ப அதே சமயம் நம்ம ஹூசாங்க வந்து காட்டும் போது அவன் வந்து அங்க இருக்கிற சிவத்தை எல்லாத்தையுமே தொட்டு பார்த்துட்டு இருப்பான். அவன் என்ன சொல்றான்னா என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த சிவனெல்லாம் பாக்குறதுக்கு நார்மலா தான் இருக்கு, இதுல எந்த வித பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் அந்த ஜோங்க என்ன சொல்றானா உங்களுக்கு இன்னும் இதை பத்தி தெரியல, இதுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனா பிணங்கள் தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லும் போது ஹூசாங்க தூக்கி வரி போடுது. இந்த பிணங்களா இதுக்குள்ளயா, நீ என்ன சொல்ற? அதாவது
வந்து ஓனர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஆயுதத்துல இருக்கிற ஆன்மா கட்டுப்பாட்டை மீறி செயல்பட ஆரம்பிக்கும். அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான் அந்த ஓனரையும் அதுங்களுக்கு பக்கத்திலேயே அவங்க வந்து புதைச்சிடுறாங்க. இதனால என்ன ஆகும்னா அவங்க ஓனரோட கண்ட்ரோல்லயே அது இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால அதுங்களோட கோபங்களும் கொஞ்சம் அடங்கும்னு அவ சொல்றான். அது மட்டும் இல்லாம இதை அடக்கிறதுக்கு இன்னும் சில பிணங்களையும் இதுக்குள்ள சேர்ப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லும் போது, அப்படின்னா இது மனிதர்களை பலி கொடுக்கற மாதிரி இல்ல அப்படின்னு ஹூசாங் கேக்குறான். இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. இதை பார்த்த உடனே எல்லாருமே அங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜூஹை சொல்றான், வாங்க இதுதான் நேரம், நம்ம இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹூசாங் அங்கிருந்து வர்ற மாதிரியே தெரியல. அவன் அவரோட கைய பிடிச்சு, நம்ம நெய் ஃபேமிலி இது வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணிட்டு இருந்தாங்க, இப்படி எப்பொழுதும் அவங்க ஒருத்தரோட லைஃப பலி கொடுத்து இந்த ஸ்வாட்ஸ காப்பாத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல, எப்படி பண்றதால தீய சக்திகளுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும் எப்படி எல்லாம் ஹூசாங் சொல்லும் போது அந்த கேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. ஜூஹை சொல்றான், இங்க பாருங்க மாஸ்டர், இது இப்ப பேச வேண்டிய நேரமே கிடையாது, முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்பவும் ஹூசாங் வர்ற மாதிரி இல்ல, வெளியில இருக்கவங்க எல்லாரும் அந்த கேட்டை மூடாத மாதிரி புடிச்சிட்டு தாங்கிட்டு நிக்கிறாங்க. வேற வலை இல்லாம அவன் என்ன பண்றான், நம்ம ஹூசாங் எழுதிட்டு போகும்போது அவன் அவனோட பிரஷ் வந்து கீழே போட்டுருவான். உடனே அதை எடுத்துட்டு வர போகும்போது கிட்டத்தட்ட அந்த கேட் வந்து முழுசா க்ளோஸ் ஆக போற நிலைமைக்கு போயிருது. ஆனா எப்படியோ ஒரு வழியா ஹூசாங் வந்து அங்கிருந்து தப்பிச்சிடறான். ஆனா பாவம் இவங்க கூட வந்த ஒருத்தன் அந்த கேட்ல நசுங்கி அந்த இடத்துல இறந்து போறான். இதை வந்து ஹூசாங்கால ஏத்துக்கவே முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம நேக்லாண்ட் லீடர் கட்டுறாங்க. அவர் வந்து மெயின் டாம்புக்கு போறதுக்கான வழியை வந்து ஓபன் பண்றாரு. அந்த சமயத்துல தான் நம்ம ஹூசாங் பசங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. சரி வாங்க இப்பவே இங்கிருந்து போலாம் அப்படின்னு அவர் சொல்லும் போது, ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் கேள்விகளை கேட்கணும். இந்த ஸ்வாட் சாக்ரிஃபைஸ் ஹால்னா என்ன, எதுக்காக இங்க இருக்கிற ஸ்வாட் ஸ்பிரிட்ஸோட ஆவிகளை நம்ம பேலன்ஸ் பண்ணணும், நான் இங்க வர்ற வரைக்கும் எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா இப்ப எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு பேர் வந்து பேலன்ஸ் பண்றது கிடையாது, நம்ம அப்பாவே மக்களோட உயிர்களை இங்க நம்ம பலி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லும் போது ஜூஹா என்ன சொல்றானா, அது எல்லாருமே ஈவில் மென், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஈவில் மென்னா இருந்தா என்ன, எல்லாருமே மனுஷங்க தானே. அப்பதான் நேக்லானோட லீடர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்வாட் ஸ்பிரிட்ங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒண்ணு, அது பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இதை எல்லாத்தையுமே காலங்காலமா பண்ணிட்டு வராங்க, நம்ம முன்னோர்கள் தான் அந்த தப்பான வழியை ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு, நீங்களும் அதே ஃபாலோ பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நேக்லானோட லீடர் செம்ம காண்டாக்குறாரு. முதல்ல நான் இந்த ஸ்வாட் ஸ்பிரிட் பேலன்ஸ் பண்றேன், அதுக்கப்புறமா உங்க கேள்விகளுக்கான பதில நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க இன்னுமே நீங்க திருந்துற மாதிரி இல்லையில, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை நம்பியும் என்ன நம்பியும் வந்திருக்காங்க, ஆனா அதுல பாதி பேர் இங்கே இறந்து போயிட்டாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே யாரு காரணம், நீங்க தான், இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் பேலன்ஸ் பண்ணி ஆகணும், அதுதானே, வாங்க போலாம், நான் செத்தாலும் பரவாயில்ல, அதை பண்ணி முடிச்சுட்டு நான் என்னோட உயிரை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேக வேகமா முந்திட்டு போறான். நேக்லானோட லீடருக்கும் இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல, அவரும் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாரு. இப்படி வந்து அது வழியே அவங்க போகும்போது இந்த சமயத்துலதான் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வரப்போகுது. அதாவது இப்ப இவங்க இந்த பாலத்தை தாண்டினாதான் இவங்க நினைச்ச இடத்துக்கு இவங்க போய் சேர முடியும். சரி பாலம் தானே சுலபமா தாண்டிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போகும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு வவ்வால்கள் கூட்டம் வந்து வருது. அதுங்க வந்து எல்லாமே நம்ம பசங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு அந்த பாலத்தை தாண்டும் போது இதுங்க பயங்கரமா அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து அவங்களை வந்து அங்கிருந்து கீழே தள்ளிவிட பாக்குதுங்க. இப்படி வந்து இவங்க அதை எதிர்த்து அந்த பாலத்தை தாண்டி எப்படியே வந்துருவாங்க. ஆனா ஹூசாங் தான் கடைசியா வர்றது. சொல்லவே வேண்டாம், நமக்கு நல்லாவே தெரியும் ஹூசாங் இதுங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பயம்னு. அவன் அலறி அடிச்சுட்டு ஓடும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பாலம் உடஞ்சு விழுக ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா ஹூசாங் அந்த பள்ளத்தாக்குள்ள அவன் விழுகிறான். ஹூசாங்க பார்த்த உடனே நேக்லானோட லீடரும் எதை பத்தியுமே யோசிக்காம அந்த பள்ளத்தாக்குள்ள குதிக்கிறாரு. அப்படி அவர் அங்கிருந்து குதிச்ச உடனே எப்படியோ ஒரு வேலையை கஷ்டப்பட்டு ஹூசாங்க வந்து அவர் பிடிச்சாரு. பிடிச்சது மட்டும் இல்லாம அவரோட வாளை வச்சு அவங்க வந்து கீழே விழுகாத மாதிரி ஒரு இடத்துல பாதுகாப்பா அப்படியே தொங்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கும் வேற வழியே இல்ல, ஏன்னா இங்க இருந்து யாராலையுமே திரும்ப மேல போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஹூசாங் இதை நினைச்சு ரொம்பவே பயந்து போறான். அப்பதான் நேக்லானோட லீடர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு ஹூசாங், நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு, நான் இப்ப என்னோட சோல் பவரை வச்சு உன்னை இங்க இருந்து மேல தூக்கி வீச போறேன், அதுக்கப்புறமா என்னோட வால் பாஷா இருக்கு இல்லையா அதோட பவர் மூலமா நீ ஈஸியா மேல போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹூசாங் வந்து வேண்டாங்கிறான், உங்களை விட்டுட்டு என்னால வர முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இங்க பாரு உனக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல, சொல்றத கேளு அப்படின்னு அவர் சொல்லும் போது வேற வழி இல்லாம ஹூசாங்கும் இருக்கு சரிங்கண்ணா. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஹூசாங்க தூக்கி வீசும் போது அவரோட பாஷா வால் இருக்கும் இல்லையா அதை வந்து தாரோட ஹேமர் மாதிரி அவர் அங்கிருந்து தூக்கி வீசுறாரு. இது மூலமா என்ன ஆகுதுன்னா அந்த வால் வேகமா மேல போகும், அதை ஹூசாங் பிடிக்கும் போது அவன அது அழகா மேல கொண்டு போய் விட்டுரும். ஆனா பாவம் நேக்லான் லீடர் அந்த பள்ளத்தாக்குள்ள விழுந்துடுறாரு. அவருக்கு இனி என்ன ஆகுங்கிறது நம்ம இல்ல யாருக்குமே தெரியாது. இப்படி வந்து இவர் கீழே விழுகும் போது இப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பாங்க, நமக்கு லைட்டா டீஸ் பண்றாங்க. அதாவது ஹூசாங்கோட அண்ணா எப்பவுமே அவனுக்கு துணையா தான் இருந்திருக்காரு, பயிற்சி நேரத்திலேயே இருக்கட்டும் தப்பு பண்ணிட்டு பழைய கூட அவரு தான் ஏத்துட்டு தண்டனையை அவரு தான் ஏத்துக்கிற மாதிரி சின்ன வயசுல அவரு எல்லாத்தையும் அவனுக்காக விட்டு கொடுத்திருக்காரு. அந்த பெயிண்டிங் பிரஷையுமே அவரு தான் ஹூசாங்க்கு வந்து பரிசா கொடுத்திருப்பாரு. அவர் என்னைக்குமே அவனை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு அவர் வாக்கு கொடுத்திருக்காரு. சோ இப்ப அந்த வாக்கு நிறைவேற்ற விதமா தான் அவரோட தம்பி அவர் வந்து மேல தள்ளி விட்டுட்டு பள்ளத்தாக்குள்ள
அவரு கீழே விழுந்துடுறாரு. மேல வந்த உடனே அவன் என்ன பண்றான்னா, அந்த இடத்துல ஒரு கயிறு கட்டி அந்த பள்ளத்தாக்குள்ள அவனும் போக பாக்குறான். ஜோங்ஹாய் வந்து வேண்டாங்கிறா, இங்க பாரு ஜோங்கை, என்ன தயவு செஞ்சு தடுக்காத, தயவு செஞ்சு வேண்டாம், என்னோட அண்ணன் அங்க தவிக்கும் போது நான் மட்டும் எப்படி இங்க இருக்க முடியும், நானும் போறேன், என்ன விட்டு அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து வேண்டாம் மாஸ்டர், தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க அப்படின்னு அவன் கெஞ்சறான். ஆனா ஹூசாங் சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றான், எனக்கு கால முழுக்க துணையா இருந்தது என்னோட அண்ணா மட்டும்தான், அவரை விட்டுட்டு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்தாக்குள்ள அவன் குதிச்சிடறான். இவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் ஹூசாங் அங்கிருந்து குதிச்சனால இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்றதுனே அவங்களுக்கு வந்து தெரியல. அந்த பள்ளத்தாக்குள்ள அவன் குதிச்ச உடனே அவன் மயக்கம் போட்டு விழுகிறான். எப்படியே கட் பண்ணா நம்ம ஹூசாங்க்கு முழிப்பு வருது. பக்கத்துல யாரு இருக்கான்னு பார்த்தா நம்ம லைக்லான் லீடர், அவருக்கு வந்து எதுவுமே ஆகல. இவரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹூசாங்க்கு இப்ப நிம்மதியா இருக்கு. அவர் கேக்குறாரு, எதுக்காக என்ன காப்பாத்திருக்க இந்த இடத்துக்கு நீ வந்த, நான் உன்னதான் அங்கேயே இருந்து சொல்லிட்டு போனேன், இப்ப பாரு நீயும் இந்த இடத்துல வந்து வசமா மாட்டிக்கிட்ட, ஒரு தடவை இந்த இடத்துக்குள்ள வந்துட்டா யாராலையுமே திரும்ப போக முடியாது, இப்ப நம்ம ரெண்டு பேருமே இந்த இடத்துக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டோம், இப்ப யாரு அந்த மாஸ்டர் பதவியை வந்து ஏத்துப்பா, அது என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்டா, இங்க பாருங்க அண்ணா உங்களோட உயிரை பணைய வச்சு ஏன் உயிரை காப்பாத்தினீங்க, உங்களை விட்டுட்டு நான் அந்த இடத்த விட்டு போவனா, அப்படி பண்ணா என்னோட மனசாட்சி தான் என்ன கேள்வி கேட்காம விடுமா, சரி வந்ததுதான் வந்துட்டேன், ஆனா இனிமேல் நம்மளால இங்க இருந்து போகவே முடியாது, அதனால இனி இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்லும் போது அப்பதான் ஹூசாங்க்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அது நீர் ஊற்றோட ஒரு சத்தம். இங்க பாருங்க, நீங்க இது கவனிச்சீங்களா, இங்க எதுக்காக தண்ணி ஓடுற சத்தம் கேக்குது, அப்படி இங்க தண்ணி போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா வெளியே போறதுக்கான வழியும் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். கொஞ்சம் பொறுமையா இந்த இடத்த சுத்தி பார்ப்போம், கண்டிப்பா வெளியில போறதுக்கான வழி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி வந்து ஹூசாங் பார்க்கும் போது அந்த செவத்துக்கு மேல நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கிறது அவன் பாக்குறான். அதாவது அந்த டிராயிங்ஸ் வந்து அவனுக்கு ஏதோ சொல்ல வருது அவன் புரிஞ்சுக்கிறான். இதுக்கு முன்னாடி கூட அவன் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த கிரீன் டிராகனை வந்து அந்த இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ணிருப்பானே, அதே மாதிரி இப்பவும் அவன் பண்றான். அப்படி வந்து அந்த டிராயிங்ஸ் காட்டுற வழியில பார்க்கும் போது அங்க ஒரு முரால் இருக்கும். அந்த முரால் வந்து அவங்களோட டிஸ்கஷன் ஹால்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒண்ணு இருக்கும். ஆனா அவங்க டிஸ்கஷன் ஹால்ல இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது வந்து வேற ஏதோ ஒரு இடத்த பார்த்து முறைக்கிற மாதிரி தெரியும். இதை பார்த்த உடனே ஹூசாங் என்ன பண்றான்னா அந்த இடத்துல போய் அங்க என்னதான் அப்படி இருக்கு அப்படின்னு வந்து சுத்தி பார்க்கும் போது இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறத அவன் பாக்குறான். இதை பார்த்த உடனே நீக்லானோட லீடருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஹூசாங் என்ன சொல்றான்னா, நாம இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி பாக்கலாம், கண்டிப்பா இது நமக்கு வெளியில போறதுக்கான வழியை காட்டும் அப்படின்னு வந்து அவர் சொல்லும் போது ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சோல் பவர் யூஸ் பண்ணி அந்த ஸ்டார்ல வந்து அதை பயன்படுத்துறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற ஒரு டோர் தானா ஓபன் ஆகுது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்ப நம்ம நீக்லான் லீடர் தான் கையை நீட்டி நாம இங்கிருந்து தப்பிச்சு போலாமா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா அப்படின்னு இவனும் கை கொடுத்து அந்த இடத்த விட்டு அவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம பசங்க ரெண்டு பேரையுமே நாம இழந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம பசங்க ரெண்டு பேருமே வராங்க. மாஸ்டர்ஸ் ரெண்டு பேரையும் பார்த்த உடனே ஜூஹாய்க்கும் ரொம்ப சந்தோஷம், அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கும் அவ்வளவு சந்தோஷம். இப்ப இவங்க அடுத்ததான் என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாருமே கூப்பிட்டுட்டு கடைசியா அந்த உலாவிட்டு இருக்கிற அந்த ஸ்வாடோட ஆன்மாவை அவங்க அடக்கிறதுக்காக போறாங்க. சோ இப்ப இவங்க வந்திருக்காங்க இல்லையா, இதுதான் அந்த சிமெண்ட்ரியோட கடைசி வாயுல். அந்த இடத்துக்கு போன உடனே அவங்களுக்கு நேரா ஒரு சவப்பட்டிய பாக்குறாங்க. உடனே இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து அட்டாக் பண்ணும் போது அதுல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. இதை பார்த்த உடனே நம்ம பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எங்கடா போச்சு அந்த வால் அப்படின்னு வந்து தேடிட்டு இருக்கும் போது இப்ப அது என்ன பண்ணுதுன்னா பின்னாடி இருந்து ஒருத்தனை ரொம்ப கொடூரமா சாகடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வருது. சோ இதுதான் அந்த ஸ்வாடோட ஸ்பிரிட். அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சுலபமா இருந்தாலும் அது என்ன பண்ணுதுன்னா ஒரே அடியில நீக்லான் லீடரையும் ஹூசாங்கையும் அங்கிருந்து தெரிச்சு போய் விழுக வச்சிருது. அடிச்ச அடியில அந்த இடத்துலயே ஹூசாங் மயங்கி விழுந்தாருனா அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் என்ன பண்ணிருக்கோம்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரே அடியில போட்டு தள்ளியிருக்கோம். இப்ப நம்ம நெய்க்லானோட லீடரும் ஜோங்ஹாயும் தான் அதை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துல நிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பவர்ஸ வச்சு அதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது ஆனா அது அவங்களோட பவர்ஸே வச்சு அவங்களுக்கு பயங்கரமா ஆட்டம் காட்டுது. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட மொத்த பவர்ஸையும் யூஸ் பண்ணி அதை ஒரு இடத்துல வச்சு நகர முடியாத மாதிரி அதை லாக் பண்றாங்க. நம்ம பசங்க ரெண்டு பேர்த்தாலையும் சுத்தமா முடியல. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அதுல இருந்து அது சுலபமா தப்பிச்சிடும். இப்ப அந்த ஸ்வாடோட ஸ்பிரிட் என்ன ஆகுதுன்னா ஜோங்காயோட உடம்புக்குள்ள போயிடும். அவ்வளவுதான், அது அவனோட உடம்புக்குள்ள போன உடனே அவனோட உடம்ப அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணுதுன்னா அங்க கொஞ்சம் பேர் உயிரோட இருந்திருப்பாங்க அவங்க எல்லாரையுமே கண்டந்துண்டமா அது கொலை பண்ணுது. இதை பார்த்த உடனே நீக்லானோட லீடர் செம்ம காண்டாகிறாரு. இதனாலயே என்ன ஆகுதுன்னா அவர் கோவத்தோட உச்சிக்கே போறாரு. அவ்வளவுதான், இப்ப என்ன ஆகுதுன்னா அவர் தன்னோட கண்ட்ரோல்லே இல்ல, அவரோட மொத்த பவர்ஸையும் பயன்படுத்தி அவங்க கூட போய் சண்டை போடுறாரு. சோ இப்படி வந்து இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். அந்த சண்டையில யாரு ஜெயிப்பாங்களே நம்மளால பிரெடிக்ட் கூட பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போடுவாங்க. அந்த ஸ்வாடோட ஸ்பிரிட் ஒன்னும் அவ்வளவு சாதாரணது கிடையாது, அது பல காலம் இங்கேயே அடங்கி இருந்தனால அதோட சக்திகள் எல்லாம் இப்ப மொத்தமா வெளிப்படுது. ஆனாலும் ஒரு கட்டத்துல நம்ம நெய்க்லானோட லீடர் என்ன பண்றாருன்னா அவனை வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. இதனால வால்ல அவனோட ரத்தக்கரையுமே பதியுது. இப்ப இந்த சமயத்துல தான் நம்ம ஹூசாங்க வந்து மொழிப்பு வரும். ஆனாலும் அவனுக்கு எதுவும் ஆகல, திரும்பவும் அவனுக்கு எதிர்க்கறக்காக வரான். இப்ப இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேரும் அவங்களோட மொத்த பவர்ஸையும் யூஸ் பண்ணி மாறி மாறி அடிச்சுக்கும் போது அந்த சக்தியோட வெளிப்பாடு ரொம்ப பயங்கரமா வெளியேறுது. இந்த ஒரு அட்டாக் அப்புறமா என்ன ஆகுதுன்னா
ஜாங் ஹே செயல இருந்து போய் மண்டியிடுறான். அவனால எந்திரிச்சு கூட நடக்க முடியல. இப்ப இந்த நேரத்துல அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் அவனோட உடம்ப விட்டு வெளியில வரும். வெளியில வந்த உடனே நைக்லா லீடர் அவரோட ஸ்வாட வச்சு அத ஒரே அடியா அந்த இடத்துல அழிக்கிறாரு. சரி இப்ப அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இன்னும் நம்ம நைக்லா லீடர் அவரோட கண்ட்ரோலுக்கு திரும்பல. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஜாங் ஹே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது இத பார்த்த உடனே ஹூசாங் அந்த புல்லாங்குழல் எடுத்து அவன் வாசிக்க ஆரம்பிக்கிறான். இதனால என்ன ஆகுதுன்னா அவர் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வராரு. இப்படி ஒரு பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்கும் போது இப்பதான் காட்டுறாங்க அதுல இருந்து வர இசையோட ஒளி ரொம்ப மாறுபட்டு இருக்கு. அதனால திரும்பவும் அவரு அவரோட சுயநலமை இழந்துடுறாரு. இப்ப அவரோட கண்ணுக்கு ஜாங் ஹே ஒரு லிவிங் டெட்டா தெரியறான். அவ்வளவுதான், இத பார்த்த உடனே அவரோட ஸ்வாட வச்சு அவனை ஒரே விட்டு அந்த இடத்துல சாகடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் தடுக்க போனா அவரோட ஸ்டூடெண்ட்ஸையே அவர் அந்த இடத்துல கண்டந்துடமா வெட்டி சாகடிக்கிறாரு. இதை எல்லாத்தையும் ஹூசாங் அவரோட கண்ணால பாக்குறான். இப்ப அதுக்கப்புறமா கடைசியா அவர் நம்ம ஹூசாங் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது திரும்பவும் அவங்களுக்கு இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது தான் தம்பி கூட அவர் வாழ்ந்த நாட்கள், அவரோட தம்பிக்கு அவர் கொடுத்த வாக்கு, இது எல்லாமே அவருக்கு ஞாபகம் வருது. இதனால என்ன ஆகுதுன்னா அவர் பழைய நிலைமைக்கு திரும்புறாரு. நேக்ல லீடர் வந்து ஹூசாங் கிட்ட கேக்குறாரு, அந்த ஸ்வாட் ஸ்பிரிட்ட வந்து நம்ம அடிச்சிட்டோமா அப்படின்னு கேக்கும்போது, ஆமா அண்ணா அடிச்சிட்டோம், நீங்க இனிமேல் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் அவருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப அப்படியே நிமிந்து பார்த்தா இவங்க கூட வந்தவங்க எல்லாருமே அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத அவர் பாக்குறாரு. இவங்க கூட வந்து ஒருத்தம் கூட அங்க உயிரோட மிஞ்சல. இத பார்த்த உடனே இது எல்லாத்துக்குமே யாரு காரணம் அப்படின்னு அவர் கேக்கும் போது நம்ம ஹூசாங் தயங்கிட்டே அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் தான் காரணம் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லிடுறான். ஏன்னா இவர் தான் கொன்னாருன்னு தெரிஞ்சதுன்னா இவர் ரொம்பவே வேதனைப்படுவாரு. ஆனா இல்லாமே கூட இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இறந்து போனதை நினைச்சு அவரு கதறி கதறி அந்த இடத்துல அழுதுகிட்டே இருக்காரு. தான் கூட வந்தவங்கள ஒருத்தரை கூட அவரால் காப்பாத்த முடியலேன்னு நினைச்சு அவரு ரொம்பவே வேதனைப்படுறாரு. இப்ப அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அந்த சிமெண்ட்ரியை மூடிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க போறாங்கன்னா, இவங்க சின்ன வயசுல ஒரு இடத்துல இருந்து மாறி மாறி பேசிப்பாங்க இல்லையா, அப்ப கூட நம்ம ஹூசாங்கோட அண்ணா அவனுக்காக ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு, நான் உன்ன பத்திரமா பாத்துப்பேன்னு. அந்த மலைக்கிட்ட போய் அவர் திரும்பவும் என்ன சொல்றாருன்னா, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்ன பாதுகாப்பேன், நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாருமே தொடக்கூட முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இவ அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் வருஷம் கழிஞ்சு நெய் குளத்தை காட்டுறாங்க. ஒரு மாதிரி மயான அமைதியா அது காட்சி அளிக்குது. அங்க இருக்கவங்க எல்லாரும் இறந்தவங்களுக்கான சடங்க அவங்க செய்யறத காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இப்பதான் நமக்கு தெரிய வருது நெய்க்லானோட லீடர் இறந்துட்டாருங்கிறது. அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையுமே ஹூசாங் செஞ்சு முடிக்கிறான். அதுக்கப்புறமா அவனோட ரூம்ல இருந்து அவன் அழுதுகிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து அவங்க அண்ணா வந்து அவனை கூப்பிடுற மாதிரி தெரியுது. உடனே எந்திரிச்சு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. ஹூசாங்கால அவனோட அண்ணனோட பிரிவை அவனால ஏத்துக்கவே முடியல. இப்ப அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹூசாங் கையில ஒரு புக் இருக்கும். இந்த மெங்கியா வந்து இசை கருவிகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து கொடுத்திருப்பான். அந்த புக்ல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் இப்ப மந்திர சக்தி மூலமா தானா வெளியில வருது. அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஹூசாங்க்கு ஏதோ ஒண்ணு சொல்ல வர்ற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா இவ்வளவு நாள் மெங்கியா வந்து வாசிச்சிட்டு இருந்தா இல்லையா இசை கருவிகளை வச்சு, அதுல இருந்து வர சக்திகள் எல்லாமே நம்ம நெய்க்லா லீடரோட நோயை வந்து குணப்படுத்துறதுக்கான மருந்துகளே கிடையாது. அது எல்லாமே அது இன்னும் அதிக அளவுல தோன்றதுக்கான இசைகள். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைச்சிருப்பாங்க, ஹூசாங் இந்த இடத்துக்கு வந்ததே அவரோட நோயை வந்து குணப்படுத்துறதுக்காக இசை கருவிகளை வாசிக்கிறதுக்காக தான் வந்திருப்பான். ஏன் மத்தவங்களை விடுங்க, நாமளே அப்படிதான் நினைச்சிருப்போம். ஆனா இவன் வந்ததுக்கான ரீசனே அதை இன்னும் அதிக அளவுல மோசப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவ்வளவு நாள் குணப்படுத்துறோங்கிற பேர்ல அவரோட நோயை இன்னும் மோசப்படுத்தி அவரை கடைசியில அவன் சாகடிக்கவே செஞ்சிட்டான். இப்ப இது எல்லாமே ஹூசாங்கு வந்து புரிய வருது. இப்ப இந்த சமயத்துல மெங்கியா வந்த இடத்துக்கு வரான். அவன் வந்து என்ன சொல்றானா, உங்க மனசை விட்டுறாதீங்க, தைரியத்தை வர வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நீங்க தான் இந்த இடத்த ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் திரும்பி இருந்து நீங்க இதுவரைக்கும் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா இவன் சொல்றதுக்கு பின்னாடி இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுங்கிறது அவனோட கண்ணை பார்த்தாலே நமக்கு தெரியும். சோ இப்படி வந்து அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரதோட இந்த படம் வந்து முடியுது. சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கத்தை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.